கிறிஸ்துவ கிளான்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமான நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்கள் வீடுகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாகனு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இந்த கால வேளையில் நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறார் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் பெரிய ஆளாகணும்னு ஆசை. அவங்க ஃபீல்டில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும். என்னுடைய வேலை செய்கிற இடத்துல நான் பெரிய ஆளாக இருக்கணும். நான் ஊழியம் செய்கிற இடத்துல நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஆளாகணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் பெரியவர்கள் ஆக்குகிற ஆண்டவரை விட்டுட்டு பெரிய ஆளாகணும்னு நினச்சிங்கன்னா உன்னால் சக்ஸஸ் ஆக முடியாது. இந்த தாவீதனுடைய அரசாட்சிக்கு பிறகு சீனியாரிட்டியில் அவன் பிள்ளையாகிய நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி அதோனியா அந்த ராஜ பதவியை எடுத்துக்கிறதுக்கு ஊழியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணுறதுக்காக வேண்டி ரெடி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, நிறைய பக்கத்து ராஜாக்கள், பக்கத்து தேசத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் பட்டாபிஷேகத்தை இன்வைட் பண்ணி ஒரு பெரிய விருந்து நடக்குது. விருந்து முடிஞ்ச உடனே அதோனியா ராஜாவாக உட்காரணும். இதுதான் அந்த திட்டம், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய திட்டம். இந்த நேரம் பாருங்கள், ஆண்டவர் ராஜாவாக்கணும் பெரியவனாக்கணும்னு தீர்மானித்தது இவனை அல்ல, சாலமோனே. அப்போ ஆண்டவர் திடீர்னு இதுக்கு விரோதமாக ஒன்று நடந்துகிட்ருக்கும்போது ஆண்டவர் தலையிட்டு நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்லி இது மாதிரி தாவீதனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக, பரலோக தேவனுக்கு விருப்பத்திற்கு விரோதமாக அதோனியா ராஜாவாக போகிறோம், அதுக்குள்ளே போய் டக்குன்னு பச்சைபால்கிட்ட இந்த சாலமோனுடைய தாயிட்ட போயிட்டு நீ அலர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் இமீடியட்டாக அந்த நாத்தான் தீர்க்கதரிசி போய் பச்சைபால்டத்தில் சொல்ல, அவள் போய் தாவீதிடத்தில் சொல்ல, கடைசி நிமிஷத்தில் அதோனியா பட்டாபிஷேகத்திற்கு ஆயத்தமாக இருந்தாலும் அவனை தள்ளி ஆண்டவர் சாலமோனை அந்த இடத்துல கொண்டு போய் ராஜாவாக்கி பெரியவன் ஆக்கினார். அதான் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீ பெரியவனாகணும்னு நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அவருடைய தயவும் அவருடைய பெருந்தன்மையும் உதவியும் இல்லாமல் நீ பெரிய ஆளாக முடியாது. அன்னைக்கு சாலமோனுக்கு தெரியாது இவனுக்கு விரோதமாக அரசாட்சியை அதோனியா எடுத்துக்கொள்ள போகிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் சாலமோனை அதுவரைக்கும் எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத ராஜரீக மேன்மையை கொடுத்து அவனை பெரியவனாக்கினார். சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி எந்த ராஜாக்களுக்கும் கொடுக்காத ராஜரீக மேன்மையை அவனுக்கு கொடுத்தாராம். ஸோ இன்னைக்கு கர்த்தர் உன்னை மிகவும் பெரியவனாக்க தீர்மானித்து தான் வீடு தேடி இந்த மங்கள வார்த்தையோடு உன்னை வந்திருக்கிறார். வீடு தேடி உன்னை தேடி வந்திருக்கார். இந்த மங்கள வார்த்தையோடு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உங்களுக்கு முன்னால் என்ன நான் தாழ்த்துறேன், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். என் ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா. இந்த காருண்யம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சில இடத்துல ஹெல்ப் அப்படின்னு உதவின்னு போட்டிருக்கு, சில இடத்துல வந்து சில வேர்ஷனில் வந்து ஜென்ரல்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப ஒன்றை பொறுத்த வரைக்கும் பெருந்தன்மையாக ஜென்ரல்மேனாக இருப்பார், ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பார். அவருடைய பெருந்தன்மை ஒன்றை பெரியவனாக்கு, அவ்வளோதான். இதுதான் இந்த வசனம். காருண்யம் உன்னை பெரியவனாக்கணும்னா ஆண்டவருடைய பெருந்தன்மை. நீ ஒருவேளை ஆண்டவரிடத்தில் சில்லறத்தனமாக நடந்திருக்கலாம், ஆனாலும் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் உன்னை மன்னித்து அவருடைய பெருந்தன்மை உன்னை பெரியவனாக்கி பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு உன்னையும் உன் பிள்ளைகளையும் அழகு பார்க்கும். ஸோ இன்றைக்கி சின்ன பதவியில் இருக்கீங்களா, உங்களுக்கு அடுத்த மேன்மையை ஆண்டவர் கொடுக்கும்படி இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பெருந்தன்மை, உம்முடைய உதவி எங்களை பெரியவனாக்கும் என்று சொன்னேன். பெரியவர்களாக வேண்டும், முன்னேற வேண்டும், சாதனைகளை படைக்க வேண்டும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும்
இது ஒரு டேன் டேயாக, டேன் நாளாக, இது என் பிள்ளைகளுடைய அனுகூலமான நாளாக, என் பிள்ளைகளுக்கு இது ஒரு சாதகமான நாளாக அமைவதாக என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி ராஜ மேன்மேல உட்கார வச்சு அவர்களை பெரியவர்களாக்குங்க. வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினது போல இவர்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் பெரியவர்களாக்கி அவங்கவுங்க ஃபீல்டில் டாப்பில் கொண்டு வந்து அவங்க ஃபீல்டில் யாருக்கும் கிடைக்காத ராஜரீக மேன்மை இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் இதாகவே ஆமென்.